இந்த குண்டனை என்ன கூப்பிட்ற? ராஜர் விஷயமா மதுரைக்கு போறான், தாத்தாட போய் சொல்லிட்டு உன்னை குட்டி போனா சந்தேகம் வராது. அதான். ஓஹோ, டேய் கேக்க கேக்க எங்கடா கூட்டிட்டு போற? ராஜட் விஷயமா மதுரைக்கு போறோம்னு தாத்தாட போய் சொல்லிட்டு இங்க ஏன்டா கூட்டிட்டு வந்த? அதுவும் ஊர் பேர் தெரியாத இடமா இருக்கு. டேய் சொல்லுடா. டேய் சொல்றேன்டா இருடா. அதான் எங்க தாத்தாவோட இன்னொரு வீடு, சின்ன வீடு இருக்குல்ல, அங்க போன எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்க தாத்தாட கேட்டாலும் பழைய வீடுன்னு சொல்லி தட்டி கழிச்சுறாரு. அதான் இன்னைக்கு அவருக்கு தெரியாம நைட் ஸ்டே பண்ண போறோம். ஏண்டா பழைய வீடுன்னு சொல்ற? அதை சுத்தம் செஞ்சு ரெடி பண்ணணும்ல. ஏய் அந்த சுத்தம் பண்ணா எங்க தாத்தா ஒரு ஆள் வச்சிருக்காரு, அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டோம்னா சுத்தமன்றிலிருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாரு. அப்ப அந்த வீட்டு சாவி? சாவி உங்ககிட்ட இருக்கு, அவர் எப்படி சுத்தம் செஞ்சாரு? அவருக்கு டூப்ளிகேட் சாவி இருக்குடா. அட வந்தாச்சுடா சின்ன வீட்டுக்கு. ஏண்டா உங்க அண்ணே சொல்றானே தாத்தாவோட சின்ன வீடுன்னு சொல்றானே, ஒருவேளை செட்டப்பா இருக்குமோ? அண்ணே சொல்லிட்டா அண்ணே. ஐயோ உள்ள வாங்கப்பா, தம்பி உள்ள வாங்க, உள்ள வாங்கப்பா. அண்ணே எல்லாம் ரெடி பண்ணியாச்சாண்ணே? ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தம்பி ஐயாவுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்குங்க, தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவர் எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவார், என்னையும் தொட விட மாட்டார். நீங்களும் எந்த பொருளையும் தொடாதீங்க. அண்ணே எல்லாம் நான் பார்த்துக்கிறேனே, செலவுக்கு வச்சுக்கோங்க. தம்பி ரெடி ஆகிட்டு வாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுவாடா புனல் சொல்லுவாங்க, அதாவது அந்த காலத்துல அதெல்லாம் நெல்லு குட்டி வச்சிருப்பாங்களாம். ஓஹோ, இதுக்குள்ள என்ன இருக்கும் தம்பி? நான் என்ன சொன்னேன், எந்த பொருளையும் தொடாதீங்கன்னு சொன்னேன்ல? இல்ல சும்மாதான், வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு, நான் போனோன்னு வந்துடுறேன். அண்ணே போயிட்டு எப்பனே வருவீங்க? இங்க பக்கத்துலதான், சீக்கிரம் வந்துடுறேன். சரி தண்ணி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிருவீங்களா? ஆ சரி தம்பி. போயிட்டாரு. சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்பதானே அவர் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. டேய் இருடா என்ன இருக்குன்னு பாப்போம். ஒருவேளை கேஜிஎஃப் ராக்கி மாதிரி உங்க தாத்தா தங்க கட்டி வச்சிருந்தாருனா? ஏடா உங்க தாத்தா தங்க கட்டி வச்சிருப்பான் பார்த்தா, தாய கட்டி வச்சிருக்காரு. இது என்ன உருட்டி உருட்டி விளையாடுறதா? டேய் வச்சுட்டு பாருங்கடா. அண்ணே லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுங்க அண்ணே, எனக்கு பயமா இருக்கும். டேய் டேய்
டேய் ஒண்ணுக்கு வருதுடா வாடா, டேய் டேய் ஒண்ணுக்கு வருதுடா வாடா, டேய் போடாடே டயர்டா இருக்குடா, டேய் வாடா தனியா போனா பயப்படுவேன்டா வாடா, டேய் கண்ணாச்சு முழிச்சிடுறா, டேய் போடா. அம்மா என்னாச்சு? ஹரிஷ் பாத்ரூம் போனா, வலிக்கு எதுக்கு வந்துட்டான் போல? இந்த குண்டனுக்கு வேற வேலையே இல்லை, இந்த கரண்ட் வேற. டேய் ஹரிஷ் என்னடா பண்ற? டேய் 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 ஹரிஷ் டேய் 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 என்னாச்சு? என்னடா ஒரு கெட்ட கனவுடா, அதுக்காக எப்படி உயிர் போற மாதிரி கத்துவ? ஏதோ கதவு தட்ட மாதிரி சவுண்ட் கேக்குதுல? ஆமாண்ணே எனக்கும் கேக்குது, போய் பாப்போம். இந்த கரண்ட் வேற, டார்ச் எங்கேயோ தானே வச்சேன். டேய் போகாதீங்க, நான் சொல்றதை கேளுங்கடா. அப்ப நீ இங்கே இரு, நான் அங்க போறோம். இல்ல இல்ல நானும் வரேன். யாரு? ஏடா கதவு தட்டுற சத்தம் நின்றுச்சு. ஆமா எப்படி? ஓபன் பண்ண முடியலடா. இது எப்படி? டேய் ஓபன் பண்ண முடியலடா, அதான் கதவு தட்டுற சத்தம் நின்று போச்சு இல்ல, அப்புறம் என்ன வா போவோம். டேய் அவன் எங்கடா காணா? ஆமாடா காணோம். தோசு சந்தோஷ் 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 டேய் சந்தோஷ் டேய் சந்தோஷ் டேய் சந்தோஷ் நீயா? சந்தோஷ் சந்தோஷ் டேய் சந்தோஷ் சந்தோஷ் டேய் ஆ
ஆச்சு? என்னனே ஆச்சு? ஹலோடா. என்னாச்சு? அண்ணே ஒண்ணும் இல்லைனே, கெட்ட கனவு போல பயந்துட்டேன். கரண்ட் வேற, இந்த டார்ச் லைட் இங்க எங்கேயோ தானே வச்சேன். இருங்க தம்பி, மிளகு வத்தி எடுத்து வந்துடுறேன். தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, நான் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதான் நான் காலையில் தான் வருவேன். சரி நீங்கள் பாருங்க. சரி நீங்கள் பாருங்கள், என்னை கூப்பிட்றாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருண்ணா. அப்போ இங்கே இருக்கிறது